வணக்கம். தினம் 50 அறிவியல் வினாக்களில் 3வது வீடியோ விலங்கியல். அமினோ அமிலம் பற்றிய சோதனை, நின் ஹைட்ரின் சோதனை. மனிதரில் ரேபீஸ் நோய்க்கு முதலில் தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். பொறுத்துக. டீப்திரியா காற்றின் மூலம் பரவும் நோய், சீதபேதி நீரின் மூலம் பரவும் நோய், சிபிலிஸ் பால்வினை நோய், நிறக்குருடு மரபுவழி நோய். அதாவது நோய்கள் கொடுத்துட்டு எதன் மூலம் பரவுது அப்படின்னு பரவும் முறைகளை கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. நோய் கொடுத்துட்டு பாதிக்கப்படும் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. எடிமா அப்படின்னா திசுக்களில் நீர் தேங்குவது, நீரிழிவு அப்படின்னா கணையத்தை பாதிக்கும், இணைவு நோய் அப்படிங்கிறது கண்களை பாதிக்கும், டெட்டனஸ் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அமோனியாவை யூரியாவாக மாற்ற தேவைப்படும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 3. அடுத்த கேள்வி, இரத்தத்தில் யூரியாவின் அளவு 0.04 கிராம் பர் 100 மில்லிலிட்டர். சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயலழகு நெப்ரான். ஒரு நாளில் சிறுநீர் வழியாக வெளியேறும் யூரியாவின் அளவு என்ன? 25 கிராம். அடுத்து, MHC ஜீன்கள் சுண்டெலியில் எத்தனையாவது குரோமோசோமில் உள்ளது? 6வது குரோமோசோமில் உள்ளது. மரபியல் ஜெனடிக்ஸ் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பேட்சன். டைமர் சுரப்பியின் வளர்ச்சி காலம் எவ்வளவு? 12 வருடங்கள் வரை. செல் கொள்கையை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். இம்யூனோக்ளோபினின் வேதிய பெயர் கிளைகோபுரதம். ஆப்பிரிக்க தூக்க வியாதி என்பது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். சிக்கில் செல் கதிர் அறிவால் இரத்த சோகை எதனால் ஏற்படுகிறது? உடற்குரோமோசோமில் உள்ள ஜீன்னால் ஏற்படுது. SCID நோய்க்கான காரணம் அடினோசைன் டி அமைலேஸ் குறைபாடு. BMI கணக்கீட்டின் சமன்பாடு என்ன? BMI ஈக்குவல் டு கிலோகிராம் அதாவது எடை டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அதாவது உயரம். எடையை உயரத்தால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு BMI வந்து கிடைச்சிரும். அடுத்த கேள்வி பொறுத்துக. டயஸ்ட்ரோல் அப்படின்னா இதயம் விரியும் நிலையத டயஸ்ட்ரோல் சொல்கிறாங்க. சிறுநீரகம் அப்படின்னா ரத்தத்தில் வேதிப்பொருட்களை பேணுகிறது. அடுத்து ஆஸ்மெட்டிக் செல்கள் அப்படிங்கிறது ஒட்டகத்தின் தோலில் காணப்படக்கூடியது. மாஸ்டர் கெமிஸ்ட் அப்படிங்கிறது சிறுநீரகம். உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்ன அப்படின்னா சிறுநீரகம். அடுத்து, ஆஸ்டியோ மலேசியா எந்த வைட்டமின் குறைபாடினால் வருகிறது? வைட்டமின் டி. உமிழ்நீரில் உள்ள புரதம் மியூசின் ஸ்டீரியன் என்னும் கொழுப்பு பொருள் எந்த உணவுப் பொருளில் உள்ளது? மாமிசம். நமது உடலின் மொத்த தோலின் மேல்பரப்பு 1.1 to 2.2 மீட்டர் ஸ்கொயர். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவின் முக்கிய அங்கங்கள் பென்டோசுக்கள். பிறந்த குழந்தையின் உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன? 300. அசையா மூட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கபாலத்தில் உள்ள தயல் மூட்டு. சிறுவர்களுக்கு எத்தனை முறை இதயம் துடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க? ஒரு நிமிடத்தில் சிறுவர்களுக்கு எவ்வளோ முறை இதயம் துடிக்கும்னு கேட்குறாங்க? 80 முறை. சாதாரண மனிதனுக்கு வந்து 72 முறை துடிக்கும். மராசிமஸ் என்னும் நோய் எதன் குறைவினால் ஏற்படுகிறது? புரோட்டீன். மனித உடம்பின் போர் வீரன் என்று அழைக்கப்படுவது இரத்த வெள்ளையனு. எலும்பு முறிந்த பகுதியை சுற்றி உருவாகும் திசு தொகுதி எது? காலஸ். கீழ்கண்ட தனிமங்களில் எது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உருவாக்க பயன்படுகிறது? பாஸ்பரஸ். ஆதாமின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவது மூச்சு குழாயின் அகன்ற மேல்பாகம். ஸ்டார்ச்சினை மால்டோஸாக மாற்றும் நொதியது? அமைலேஸ். சைனோவியல் படலத்தில் ஏற்படும் பாதிப்பு ரொமான்டிக் மூட்டுவலி. உயிரற்ற சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் நடைபெறும் மூலக்கூறுகள் அல்லது பகுதி பொருட்களின் சுழற்சி ஓட்டம் டேஸ் ஆகும். உயிர் புவி வேதிய சுழற்சி. விலங்கியல் தத்துவம் என்ற நூலை வெளியிட்டவர் ஜீன் பாப்து லாமார்க். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை விளக்கியவர் வாட்சன் மற்றும் கிரிக். விலங்கு செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படுவது லைசோசோம்கள். செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்ரோகாண்ட்ரியா. கரப்பான் பூச்சியின் இளம் உயிரிக்கு என்ன பெயர்? நிம்ப். குழந்தைகளுக்கு தைராக்சின் சுரப்பு குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன? கிரிட்டினிசம். வனமகோற்சவம் பண்டிகை கொண்டாடப்படும் மாதம் ஜூலை. உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். முதலையின் தோல் இதனால் மூடப்பட்டிருக்கிறது எலும்பு போன்ற செதில்கள். இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் திறனை குறைப்பது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடை அதிகமாக சுவாசித்தோம் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படும். தேனை பெறுவதற்காக தேனீக்களை வளர்க்கும் முறை எபிகல்ச்சர். MMR என்பது எதை குறிக்கிறது? புட்டாளம்மை மீசல்ஸ் ரூபெல்லா. டைனோசர் என்ற வார்த்தையின் பொருள் பயங்கரமான பல்லி. செல்லின் ஆற்றல் நாணயம் எனப்படுவது ஏடிபி. கொட்டும் செல்கள் இதில் காணப்படுகின்றன. கடல் சாமந்தி. ஒற்றை மூளை நியூரான்கள் காணப்படும் இடம் கருவாக்க நரம்பு திசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 50 கேள்விகள் முடியுது. அடுத்த வீடியோவில் இன்னும் 50 கேள்விகளை நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.